24 25. அவன் ஐயோ நசரேயனாகிய இயேசுவே எங்களுக்கும் உமக்கும் என்ன, என்னை கெடுக்கவா வந்தீர்? உம்மை என்னார் என்று அறிவேன், நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். இங்கிலீஷ் பைபிள படிக்கல யாராவது? அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போய் என்று அதட்டினார். இங்கிலீஷில் படிக்க அந்த 25வது வருஷத்தை சத்தமா படி. Come out, Jesus says. அசுத்தாவியே இவனை விட்டு புறப்பட்டு போ. யாரு தம்பி இருக்காரு? அசுத்தாவியே இவனை விட்டு புறப்பட்டு போ. போமா? எப்போ போவோம்? ஜீவனுக்கு சொல்லு, சத்தமா சொல்லு, தெளிவா சொல்லு. நன்மை தேவையில்லைங்கிறான். நன்மை தேவையிலிருந்து தேவ ஆசீர்வாதமே போன்னு சொல்லிக்கிறான் கத்திக்கின்னு. ஏசு ஜீவனை குத்தி அசுத்தாவி புறப்பட்டு போனா போமா? போவதா? உடனே அந்த அசுத்தாவி அவனை விட்டு அலகழித்து மிகுந்த சத்தம் விட்டு அவனை விட்டு. அடுத்த வசனம் 26 படி யாராவது. கையை தட்டு அல்லேலூயா. எதுக்கு இதை டிபா போறேன்னா, இவனுக்குள்ள அசுத்தாவி என் தாய் என்னை பாவத்தில் நான் துர்குணத்தில் அசுத்தாவியே இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். எதுக்குன்னா நீங்க கூட அதட்டணும். அசுத்தாவியே என்னை விட்டு முதல்ல உங்களுக்குள்ள இருக்கு, நமக்குள்ள இருக்கிற அசுத்தாவி, எனக்குள்ள இருக்கிற அசுத்தாவின்னு அதட்டணும். தலைமையில் கை வச்சு ஜீவ விருஷத்துக்கு நன்மை தேவை கனியை சாப்பிட்டதுனால தானே பிசாசு என் வாழ்க்கையில் வந்து அசுத்தாவியாக வந்துட்டேன், பிரச்சனை கொடுத்துக்கிறேன். நான் இப்போ ஜீவ விருஷத்துக்கு என்ன ஜீவ அப்பத்தை ஜீவ சரீரம் இயேசு ரத்தத்தை நான் புசித்துட்டேன், அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்துட்டேன். அசுத்தாவியே இவனை விட்டு புறப்பட்டு போ, என்னை விட்டு புறப்பட்டு போய், ஆத்தாளை விட்டு புறப்பட்டு, எங்கள் அப்பனை விட்டு புறப்பட்டு, தம்பி தங்கச்சி புறப்பட்டு போ 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 போ. உடனே அந்த அசுத்தாவி அவனை அலைகழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. கண்டிப்பாக போயிடும். எப்போ ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்தா, இல்லைன்னா போவாது. நன்மை தீமை கனியை புசித்துட்டு போ போ, நான் ஜீவ விருட்சத்தினே எனக்கு வானா வானா, இயேசுவே எனக்கு வானா வானா, நான் போமா? போக மாட்டான். புரியுதா? அதுதான் இன்னைக்கு டெமோ. ஓ ஜெபம். சோத்ராண்டவரே மை துதிக்கிற ராஜா, உமை மகிழ்வைப்படுத்துகிறோம், உமை வாழ்த்துக்கிறோம், வணங்குகிறோம். ராஜாஜி ராஜா, கத்தாதி கத்தா, சேனைகளின் கத்தர், மகிழ்வுள்ள தேவன், நித்திய பிதா. ஆண்டவரே மை சோத்தரிக்கிறோம். மார்க் 1 24வது வசனம். அவர்களுடைய ஜெபாலயத்திலே அசுத்தாவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை என்னார் என்று அறிவேன், நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். இங்கே இருக்கிற கிட்டத்தட்ட 60 பேருக்குள்ள இருக்கிற அசுத்தாவி, அவருடைய எங்களுக்குள்ள இருக்கிற அசுத்தாவி, வாடனுக்குள்ள இருக்கிற அசுத்தாவி, வாடனம்மாக்குள்ள இருக்கிற அசுத்தாவி, இங்கே இருக்கிற எல்லாருக்குள்ள அசுத்தாவி, இந்த பிரம்மபுரத்தில் இருக்கிற எல்லாருக்குள்ள அசுத்தாவி, பஸ்கோ ஆட்டோ ரத்தத்தாச்சு நிறைய காலம் போது 30 லட்சம் சங்காரத்தும் போயிட்டான்னு சொல்லப்பட்டுக்குது. பைதட்டு ஆட்டுக்குட்டியே தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறோம். அசுத்தாவி இவங்களை விட்டு புறப்பட்டு போய் என்று அதட்டினா உடனே அந்த அசுத்தாவி அவனை அலகழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. போயிடுச்சு. அசுத்தாவி பாவட்டும் மரணம், அசுத்தாவி வியாதி வரும்பு தரித்திரம் போய்விட்டது. இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவனை பிதாகுமார் பசுத்தாவி கொடுக்குறோம். ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுக்குற சார், ஒரு ஆள் பாய்க்கூடாமல், ஒரு ஆள் மூலமாக கூட பிசாசு வரக்கூடாது. நாங்கள் இவ்வளவா உலகத்தில் அனுப்புகிறோம். நாங்கள் சபிக்குள்ளே ஆஸ்வதிக்கிறோம், பகைக்குள்கே நன்மை செய்கிறோம், சத்துக்களை சிதைக்கிறோம். இயேசு ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனை கொடுக்குறோம். இந்த மனுஷன் யாரையும் சபிச்சுக்கிறான், யாரையும் நிந்திக்கிறான். நன்மத்தை வாழ்க்கையை தேவன் தான் கொடுக்குறான். அசுத்தாவி வந்து இவனை பிச்சைச்சு இயேசு புறப்பட்டு வந்தார். அசுத்தாவி இவனை விட்டு புறப்பட்டு போன்னு சொன்னார். நல்ல மேய்ப்பனாக இயேசு ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்தை இவனுக்கு கொடுத்து இவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு கொடுத்ததுனால அசுத்தாவி அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போய் என்று அதை அதட்டினார். உடனே அசுத்தாவி அவனை விட்டு அலகழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது சொல்லப்பட்டது. இனி அதிக கேடு இனி பாவம் செய்யாதே கிறிஸ்துக்குள்ளே இருந்து சொல்லி அவனுக்கு கட்டளை கொடுத்தார். நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவனில் நிலைத்திருங்கள் என்று சொன்னபடி நாங்கள் கிறிஸ்து இயேசுவிலே நிலைத்திருக்கிற தாவே. அவருக்குள்ள தேவ நீதி உயிர்த்தெழுகிறது, ஜீவ சர்வஜீவ ரத்துக்குது. அதை தேவனுக்கு தனக்கு ஆதாம்ந்து முழு உலகத்து கொடுக்க இடைவிடாமல் அசுத்தாய் விட இடைவிடாமல் பரிசுத்தாய் வேற பரிசுத்தாவிக்கு அங்கே விடுதலை உண்டாகும் சொல்லப்பட்டுக்குது. 27வது வசனம், எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது, இவர் அதிகாரத்தோடைய அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார் சொல்லப்படுது. அசுத்த ஆவிகளை கீழ்ப்படிதான், ஜீவ சர்வஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு முழு உலகத்து கொடுத்தா அசுத்தாய் கண்டிப்பாக கீழ்ப்படியாகும். நன்மை தேவ கரையே குத்துந்தாக்கா அசுத்தாய் கீழ்ப்படியாது, போனால் இன்னும் 4 பிசாசு வந்துடும். கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம்ந்து முழு வளர்த்து கொடுத்தா எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது, இவர் அதிகாரத்தோடைய அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடு ஒன்று சொல்லி கொண்டார் சொல்லப்படுகிறதாவே. எங்கள் குடும்பத்தில் இருக்கிற அசுத்தாவிகள் எல்லாம் ஓடணும், இங்கே இருக்கிற அசுத்தாவிகள் எல்லாம் ஓடணும், பசுத்தாவி இறங்கணும், பசுத்தாவி எங்கே விடுதலை உண்டாகணும். கிறிஸ்துவ லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இயேசு ஜீவன பரிவு ஜீவன பிதா குமார் பசுத்தாகி ஆதாம்ந்து முழு உலகத்துக்கு வாழ்நாளாக கொடுக்குறோம், இடைவிடாமல் கொடுக்குறோம், எக்காவது சோதமாக கொடுக்கத்தாவே. அசுத்தாவில் புறப்பட்டு போகட்டும், பசுத்தாவி வரட்டுக்கத்தாவே, தேவதூதர்களோ பணிபடி செய்யறதுக்கத்தாவே. அப்படியே நீ ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம், மோபரி வைப்பில் கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம், இயேசு நாமத்தில் எல்லா ஜபலையும் இருக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ரெண்டடி வேற ரெண்டடி பாட்டு பாடு. என் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, என் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு மகாதீரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எல்லோரும் ஆசீர்வாதத்தோடு கடந்து வாருங்கள், சமாதானத்தோடு கடந்து வாருங்கள், உலகமெங்கும் போங்கள், சகல ஜாதிசேஷராக பிதாக்குவார் பசுநாடுகள் விசுவாசிகளை துரத்துங்கள், நோய்களை சுத்தமாக்குங்கள், கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுங்கள், உலகத்துக்கு ஒளியாருங்கள், பூமிக்கு உப்பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அறிவான நாளிலும் அப்படியே என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியாக சபை நடக்கும். ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக சரி ஃபேஸ்புக்கில் போக துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள், யூடியூப்பில் போக ஏஎஸ்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, உங்கள் நண்பர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்கள் ஆசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் ஏப்ரல் பங்கு வேண்டும் எல்லா செய்திகள் கேளுங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள், உங்கள் நண்பர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரிய பெருக்கம் உருவார். கர்த்தர் உங்கள் ஆசை ஆகும்.